அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த சீமன்ஸ்ல இருக்கிற சினிமரிக் சிஎன்சி கண்ட்ரோலர்ஸ்ல ஃபீட் ரேட்டை எப்படி 100 விழுக்காடுல லாக் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு என்ன தேவை இருக்கு, இந்த ஃபீட் ரேட் ஓவர் ரைட 100லயே நான் லாக் பண்ண வேண்டிய தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆப்ரேட்டர்ஸா இருக்கட்டும், ஒரு மெயின்டெனன்ஸ் பர்சனா இருக்கட்டும், ஒரு அவுட்புட் வரல எனக்கு மெஷின்ல, எனக்கு கொஞ்சம் ஸ்பீடா வேணும் அப்படின்னு கேட்கிறப்ப ஆப்ரேட்டர்ஸ், தெரிஞ்ச ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அதிகப்படுத்தி வைப்பாங்க. 100ல ஓடக்கூடிய ஒரு மெஷினை 110 120 ஓடுறப்ப மெஷினோட எஃபிஷியன்சி குறைய ஆரம்பிக்கும். இதுவே வந்து ரொம்ப நேரத்துக்கு ரன் பண்ணாங்க அப்படின்னா, ஷார்ட் பீரியடுக்கு எதுவும் பிரச்சனைலாம் வச்சுக்கோங்களேன். இதுவே வந்து ஒரு மெயின்டெனன்ஸ் பர்சனாக இருக்கட்டும், அவங்க கிட்ட கேட்குறாங்க எனக்கு மிஷின் ஸ்பீடாக வேணும், இந்த மாதிரி ஒரு சிலர் இருக்க தான் செய்கிறாங்க மெயின்டெனன்ஸில். என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபீட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணி ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு சரியான ஒரு முறை கிடையாது. சரி, இப்போ இதை எப்படி நம்ம 100 விழுக்காட்லேயே லாக் பண்ணுறது? நீங்கள் என்ன தான் 110 120 வச்சாலுமே உங்களுக்கு ஃபீட் ரேட் வந்து 100க்கு மேலே போகாது, தாண்டாது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல நீங்கள் வந்துட்டு ஒரு 2 பேராமீட்டர் வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த 2 பேராமீட்டரில் இருக்க வேல்யூ மாத்தினாலே போதும், நீங்கள் அதை அச்சீவ் பண்ணிக்கலாம். நான் அதை இப்போ என்னென்ன பேராமீட்டர்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு மெஷினில் இருப்போம் நம்ம. நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் ஃபஸ்ட் மெஷின் ஸ்க்ரீன் வாங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, முதல்ல வந்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அந்த 100 விழுக்காடு வருது இல்லையா, இது எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு ஸ்பிண்டில் ஸ்டார்ட், ஃபீட் ஸ்டார்ட், சைக்கிள் ஸ்டார்ட் கொடுங்க. ஸோ சைக்கிள் ஸ்டார்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு இங்கே வந்து ஃபீட் வந்து 0ல இருக்கு. ஸோ அதனால் நம்மளுக்கு இங்கே ரன் ஆகலாம். இங்கே வந்து 0 0 இருக்கா, இப்போ நான் பாருங்கள் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ 120 வச்சுனா எனக்கு 120 போகுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 100க்கு மேலே நான் எவ்வளோ அதிகப்படுத்தினாலும் அது 100க்குள்ளே தான் இருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போ சைக்கிள் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், ரீசெட். சரி, இப்போ மெனு செலக்ட் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. மெனு செலக்ட் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மெஷின் பராமீட்டர், ப்ரோக்ராம், ப்ரோக்ராம் மேனேஜர், டயக்னாஸ்டிக்ஸ், அப்புறம் செட்டப்னு வரும். நம்ம போக வேண்டிய ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா செட்டப். ஸோ இந்த செட்டப்பில் போயிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். ப்ளஸ் கரண்ட் ஆக்சஸ் லெவல் வந்து மேனுஃபேக்சரில் இருக்கணும். நீங்கள் வந்து இந்த இடத்துல பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த பாஸ்வேர்டில் போய் நீங்கள் செட் பாஸ்வேர்டில் மேனுஃபேக்சர் இருக்கு இல்லையா, இதுக்கான பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கணும். ஸோ இல்லை அப்படின்னா பண்ணிவிட்டு, இப்போ நம்ம மெஷின் டேட்டா, மெஷின் டேட்டாக்குள்ளே போனீங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பராமீட்டர்ஸ் வரும். இதில் நம்மளுக்கு நிறைய எம்டிஸ் இருக்குது, ஜென்ரல் மெஷின் டேட்டா, சேனல், ஆக்சிஸ் எம்டி, யூசர் வியூஸ், இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. பட் நம்ம வந்து பண்ண வேண்டியது என்ன பராமீட்டர்னா ஜென்ரல் எம்டி. ஜென்ரல் எம்டியில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, சர்ச் பண்ணுங்கள். சர்ச்சில் போயிட்டு 120 110 இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க, ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு டைரெக்டாக நம்மளுக்கு இந்த ஃபீட் ரேட்டுக்கு வந்துடும், ஃபீட் ரேட் பேஸ் பண்ண பராமீட்டருக்கு வந்துடும். இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து மாற்ற வேண்டியது 120 110 120 10 19 20 21 22 இருக்கு இல்லையா, இதுதான் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 19 to 22 வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 19 இருக்கா, 1னு மாற்ற போகிறோம் இருக்கிற வேல்யூவை. சப்போஸ் நீங்கள் அந்த பழைய வேல்யூஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த வேல்யூவை மாற்றுங்க 22 வரைக்கும். இங்கே மாற்றியாச்சா, அடுத்தது கண்டினியூஸ் வச்சு கொடுங்க. இதுக்கு அடுத்தது 120 30 120 30 அதே மாதிரி இதில் இருக்கிற 19 to 22 வரைக்கும் 1னு நீங்கள் மாற்றணும். சரிங்களா, இப்போ நம்ம மாற்றியாச்சு. மாற்றினதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்சல் கொடுங்க. கேன்சல் கொடுத்ததுக்கப்புறம் இந்த பேராமீட்டர் டைப் பார்த்தீங்கன்னா பிஓ, பிஓனா பவர் ஆன் ரீசெட். இப்போ நம்ம ரீசெட் பண்ணி ஆகணும். ஓகே, அது எஸ் கொடுங்க, அது ரீசெட் பிஓ கொடுத்துட்டு எஸ் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ரீசெட் ஆகிடும். ரீசெட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம், இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறேன், ஓப்பன், எக்ஸிக்யூட். ஓகே, ப்ரோக்ராம் வந்து இப்போ லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் சைக்கிள் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஃபீட் ஸ்டார்ட், ஸ்பிண்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டுமே. இப்போது சைக்கிள் ஸ்டார்ட். இப்போ சைக்கிள் ஸ்டார்ட்டில் நான் இங்கே பாருங்கள், என்னோடய ஃபீடை வந்து இப்போ பாருங்க 105 இருக்குது, 110 இருக்குது, 120 இருக்குது. எதுவுமே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்பீட் ரேட்டை அஃபெக்ட் பண்ணவே இல்லை, 100க்கு மேலே அது தாண்டவே இல்லை. ஸோ நம்ம இந்த பராமீட்டர்ஸை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலயமா, 1னு செட் பண்ணுறது மூலயமா நம்மளுடைய ஃபீட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரொம்ப சுலபமாக.
ஸோ இப்படி தான் வந்துட்டு நீங்கள் சீமன்ஸ் இந்த சினிமரிக் பேஸ் பண்ண கண்ட்ரோலர்ஸில் உங்களுடைய ஃபீட் ரேட்டை 100 லாக் செஞ்சுக்க முடியும், 100 விழுக்காட்டில் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அகைன் கூட நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் 100 மேலே இதை தாண்டாது. நான் என்ன தான் வந்து 100 கீழே போச்சுன்னா அது எக்ஸாக்ட் காமிக்கும், பட் 100 மேலே நீங்கள் என்ன தான் மூவ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அது எடுத்துக்காது, 100 தான் இருக்கும். இப்படி தான் வந்துட்டு நீங்கள் பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.